இன்று நேஷனல் யூத் டே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 படி, மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஏசப்பா, இந்த வார்த்தை அப்படியே மொத பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும். ஆசீர்வதிய சுவாமி, ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு வாலிபனையும் ஆசீர்வதித்து உமது ஆவியினால் நிரப்பி உம் தீர்மானத்திற்குள் நீர் கொண்டு வந்து சுவாமி செழிக்க செய்யும். ஞானத்தோடு எல்லாவற்றையும் செய்ய முதல் ஸ்தானத்தை பெற மகிமையுள்ள எதிர்காலத்தை அனுபவிக்க அருள் புரியும். விசேஷமாக இளம் பங்காளர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவர்களை இன்று ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீர் திட்டமிட்ட சகல பாக்கியமும் அவர்கள் ஆவியிலும் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் ப்ரொஃபஷனலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பாக்கியத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி, அதை உறுதிப்படுத்த சுவாமி, ஆமேன். இந்த நல்ல நாளில் என கருமையானவர்களே, நீங்களும் இளம் பங்காளர் திட்டத்தில் இதுவரைக்கும் சேராமல் இருந்தால் இன்றே சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு இயேசு அழைக்கிறார் வெப்சைட்டுக்கு போகலாம், ஜெப கோபுரத்திற்கும் போய் உங்கள் பிள்ளைகளை இந்த இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விடுங்கள். நீங்களும் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த திட்டத்தில் சேர்ந்து பாக்கியம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை 1 நாளாகமும் 4:10 ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.